இந்த பீட்டா அப்படிங்கிற அமைப்பை வச்சிருக்கக்கூடிய பீடா விற்கிறவங்க இருக்காங்களே, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இவங்களுக்கு இதே ஒரு வேலையா போச்சு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய பெருமை என்ன, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓட்டையும் பன்னாட்டு கார்பரேட் நிறுவனங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பாலை வச்சு நடக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக சந்தைகள இவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பார்ட்னரா இருக்காங்க. மாடுகள் அடிமாடுகளா போறதை பத்தி எல்லாம் பீட்டாவுக்கு கவலைப்படாத தேவையில்லை. ஆனா எதை பத்தி கவலைப்படுவாங்கன்னா, நம்ம மாடுகளை வந்து நம்ம அணைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன்டா என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா உனக்கு என்னடா பண்ணுது அப்படிங்கிற கதையாதான். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கு. ஸோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பீட்டாங்கிற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு எதுக்கு எதிராக அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக. ஏண்டா 2016 ஏற்கனவே வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வந்து பீட்டா வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 2017 நடக்கவே விடாம பண்ணாங்களே அந்த வழக்கா அப்படின்னு, அதே மாதிரியான புதிய வழக்கு தான். சரி, 2017 அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு பெரிய புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நடந்தது. 1950களோட தொடக்கத்தில் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க, ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மக்கள் புரட்சியாக மாறி கியூபா அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் நாடே உருவாச்சு. இது ஒரு பக்கம். அதே மாதிரி தான் ஒரே ஒருத்தன் வந்து கிளம்புனது ஒட்டுமொத்த பேருக்கும் வந்து ஒரு பெரிய அளவிலான புரட்சியாக மாறுச்சு சென்னை மெரினாவில். அப்படி ஒரு செப்பரேட்டான ஒரு குரூப் யாருன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அவங்க பின்னாடி ஒட்டுமொத்த மக்களும் திரண்டாங்க. பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மிக மிக கண்ணியமாக நடந்த ஒரு மிகப்பெரிய தமிழனுக்கான பாரம்பரியத்தையும் பெருமையையும் சாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தின ஒரு பெரிய புரட்சி தான், மக்கள் புரட்சி தான் ஜல்லிக்கட்டுக்கான. ஜல்லிக்கட்டு வேணும் எங்களுக்கு, என்னுடைய மாடு என் உரிமை அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு உரிமை குரலோட மக்கள் நடத்தின அந்த புரட்சி வந்து யாராலையும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய நன்னாளுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியும் வந்து தமிழகத்திற்கு கேடு கிடச்சது. நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய காளை மாடுகளை வந்து நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறது எங்களுக்கு தெரியுண்டா, நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு பீட்டாவோட அந்த மண்டையில் தட்டி அனுப்பிச்ச வரலாறு நமக்கு இருக்குது. ஆனால் இதே பீட்டா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் ஏற்கனவே எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த செரவூசி போடுவாங்கல்ல, இப்போ மனுஷங்களுக்கெல்லாம் வந்து செக்ஸ் உணர்வு அப்படிங்கிறது இருக்குது, அதே மாதிரி தான் விலங்குகளுக்கு இருக்குது. ஆனால் அந்த செக்ஸ் உணர்வு அதுக்காக தானே மனுஷன் வந்து ஆணாவும் பொண்ணாவும் இருக்காங்க. ஸோ ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு உயிர் பிறக்குது. ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்களை இங்கே வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம், அதை ஒரு ஊசியில் வச்சுருப்பாங்களாம், அதை வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணி விடுவாங்களாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி பிறக்குமா, அந்த கண்ணுக்குட்டி யாரோட கண்ணுக்குட்டியாக இருக்கும் அப்படின்னா ஜெர்மனியில் வளர்த்த ஒரு மாட்டனுடைய கண்ணுக்குட்டியாக இருக்கும். அப்போது இங்கே இருக்கிறவன்லாம் என்னடா பண்ணுவாங்க, அப்போ அந்த அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் வந்து சிறப்பிடிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் கேட்டால், வாயை பொதுக்கிட்டு போ இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த மாட்டையும் பறிமுதல் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவர்கள் டைரக்டாக இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாமன் மச்சானே விரட்டக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எடப்பாடி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தான் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இந்த சினைப்பிடிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஊசி மூலியமாக சினைப்பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம். சரி, இப்போ எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, எடப்பாடி குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு பார்ப்போமா, இனிமேல் வரக்கூடிய வாரிசுகள் எல்லாத்துக்குமே வந்து ஊசி மூலியமாகவே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உங்கள் வீட்லையும் கொண்டு வந்துருவோமா அப்படின்னு எடப்பாடிட்ட கேட்டோம் அப்படின்னா, நான் என்னங்க பண்ணுறது, மோடி ஆட்சி கொண்டு வந்தாங்க, மோடி சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை நீட்டிட்டு போயிடுவார். கேட்டான் அப்படின்னா, நான் விவசாயின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார். இதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள்லாம் நடத்தணும், ஆனால் அதை பற்றின விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில் வரல. சரி, இதுக்கு எடப்பாட்ட கேப்பில் பீட்டாக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டைரக்டாக போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வந்து விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே விசாரிச்சிட்டாங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தொடர்ந்து வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கு, பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு சில வாதங்கள் முன்வைக்குது. பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படிங்கிறது பீட்டாவினுடைய கோரிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, காளைகள் வந்து துன்புறுத்துறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலை காளைகளை கொண்டு வந்துட்டாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா 2016 நாங்கள் வழக்கு போட்டு 2017 தடை வாங்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் அது ஓப்பன் பண்ணி விட்டீங்க, இப்போ மறுபடியும் தடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா ஒரு மனுவை தாக்கல் பண்ணேன். அது தொடர்பான விசாரணை நடந்து அதில் என்ன சொல்கிறாங்க நீதிபதி, அப்போது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா காளைகளை வதம் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, அப்போ குத்துச்சண்டை அப்படி நடக்கிற போட்டிகள்லாம் தடை பண்ணிடுவீங்களா அப்படின்னு பீட்டாவுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பீட்டாக்காரன் என்ன சொல்கிறான், தலையில் நங்குன்னு கொட்டிட்டாயே, வலிச்சு தலையில் வந்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு தேய்ச்சி விட்டுட்டு அந்த வக்கீல ஒரு பேரனு
ஷாம் திவான்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பாப்பாங்கரையன்ற வேலை தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு ஊருக்குள்ளே 1008 பஞ்சாயத்துக்கு இவங்க தான் போய் நிற்கிறாங்க. ஸோ ஆனால் மாட்டுகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பால் மட்டும் வேணுமா, மாட்டுகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இறைச்சி மட்டும் வேணுமா? ஆனால் வந்து நம்ம வந்து அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீட்டு பிள்ளைங்க கண்ணுக்குட்டி கூட வந்து போய் அங்கே அது மாட்டோட விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நீ வந்து களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கலாங்கையில் அவுத்து விட்டதுக்கப்புறம் பெரிய அளவில் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு வீரர்களை வந்து முட்டக்கூடிய காட்சிகள் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் நம்ம வீட்டில் அதை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது குழந்தை அதோட கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போகும், அது பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு காளைகள் வந்து என் வீட்டு பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு. உடனே வந்து பார்த்துக்கிட்டு இருந்த நீதிபதிகள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ வந்து குத்துச்சண்டையை வந்து தடை பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விவாதங்களும் தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. இது தொடர்பாக தொடர்ந்து பீட்டாக்காரங்க தொடர்ந்து மனு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும், நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பக்கம் அவுத்து விடுறா காலையன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். ஏன்னா இவ்வளோ தூரம் எதுக்கு இதை பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, இந்த மண்வாசம் லாவண்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம தமிழச்சி, அவங்க அவங்களுடைய தமிழும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கும் போதும் சரி காளைகளுடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் சரி காளையினுடைய பெருமையையும் நம்முடைய விவசாயத்தை நம்முடைய மண் சார்ந்த விஷயங்களை பேசும்போதும் சரி அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட வீர தமிழச்சிகளுக்கெல்லாம் பிரசாத் சிக்னேச்சரின் சார்பாக பெரிய அளவிலான சல்யூட். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்முடைய காளையினுடைய பெருமையை பற்றி பேசலை அப்படின்னா வேற யார் பேசுவாள்? அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குலதெய்வங்களாக பிறந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்களையும் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வரக்கூடிய பொங்கல் ஜல்லிக்கட்டு காளைகளோடு நிச்சயமாக பெரிய அளவில் அதை போற்றி பேணி பாதுகாத்து அதை தமிழருடைய பெருமையையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை தொடர்ந்து நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.